முதல்ல ஒரு ஆன்டி ஹீரோவாக உள்ளே வந்தார், ஒரு வில்லனாக வந்தார், கொடுமையான வில்லனாக வந்தார், பெண்கள் எல்லாம் சபிச்சாங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்து தற்பொழுது வந்து ஒரு சன்னியாசின்ற அளவுக்கு கூட தன்னை வந்து ஒரு சாமின்னு கூப்பிட்டுக்கிற அளவுக்கு வந்து தன்னை வந்து உயர்த்தி வச்சுருக்கிறாரு. லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து டெல்லியில் போராடிட்டு இருக்காங்க. தமிழகத்திலும் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் வந்து இறந்து இருக்கிறார்கள். இங்கே இது குறித்து உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, உடனடியாக வெளியிட முடியுமா உங்களால்? இப்படி மக்கள் பிரச்சனை குறித்து மக்கள் பக்கம் நின்று ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களால் கொடுக்க முடியுமா? நீங்கள் எப்போ சிஸ்டத்தை மாற்றணும்னு வரீங்களோ அப்போ வந்து இந்த கார்ப்பரேட்டுகளு கையில் சிக்கியிருக்கின்ற அதிகாரங்களை மீட்டெடுப்பீர்களாம். கபாலி போன்ற படங்களில் வந்து ரஞ்சித்தினுடைய வசனங்களை பேசியிருக்கலாம். உங்களுடைய சொந்த வசனம் என்பது கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக இருக்குமா? மக்களுக்காக இருப்பீர்களா? இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக இருப்பீர்களா? அல்லது எதேச்சு அதிகாரமாக இருந்து விவசாயிகளை துன்புறுத்துகின்ற மத்திய அரசுக்கு எதிராக இருப்பீர்களா? அல்லது திராவிட பாரம்பரியத்துக்கு எதிராக கண்டிப்பாக நீங்கள் நிற்க முடியுமா? வணக்கம் நண்பர்களே. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் குதித்திருப்பது பரபரப்பான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறது. ஊடகங்கள் முழுவதும் அது குறித்த விவாதங்கள் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. சாக்ரட்டி ஸ்டுடியோவில் தொடர்ந்து வார வாரம் அரசியல் அலசலை நாம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். தற்போது இதுக்கு முன்னால் பிஜேபியை பற்றியும் டிஎம்கேயை பற்றியும் வாய்ப்புகள் என்ன என்பது குறித்து நாம் பேசியிருந்தோம். ஸ்வாட் அனாலிசிஸ் என்று சொல்வார்கள், ஸ்ட்ரெங்க்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட், இந்த பலம் பலவீனம் மற்றும் சவால்கள் வாய்ப்புகள், இது பற்றி ஒவ்வொரு கட்சிக்கும் எப்படி இருக்கின்றன என்பதற்கான ஒரு ப்ரிலிமினரி முதல் கட்ட வாய்வாக நாம் இதை ப்ரெசன்ட் பண்ணிருக்கோம். அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தற்பொழுது அரசியலுக்கு வந்திருப்பதால் அவர் மீதும் ஒரு ஸ்வாட் அனாலிசிஸை இந்த காணொலி மூலமாக மேற்கொள்ள இருக்கிறோம். ரஜினிகாந்த் அவர்கள் கட்சியை தொடங்கவில்லை என்றாலும் கூட ஜனவரி முதல் வாரத்திலே தொடங்கக்கூடும் என்று தெரிகிறது. அந்த வகையிலே ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்தால் அவருக்கு என்ன பலம் இருக்கும் என்பதை நான் முதல்ல பார்க்கலாம். அடுத்து பலவீனம் என்னன்னு பார்க்கலாம். பலம் என்று சொன்னால் ரஜினியினுடைய பலமே வந்து அவருடைய ஃபேன்ஸ் தான், அவருடைய ரசிகர்கள் தான். கிட்டத்தட்ட 50,000 ரசிகர் மன்றங்கள் தமிழகம் முழுவதிலும் ரஜினிகாந்துக்கு உள்ளன. எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்தபொழுது ரசிகர் மன்றங்களுடைய பலத்தை நம்பிதான் அவர் வந்தார். பின்னால் அவற்றை வந்து மாற்றிவிட்டார். இவர் மக்கள் மன்றம் என்று சொன்னாலும் கூட எல்லாருமே ரசிகர்களாக இருக்கிறார்கள். இந்த ரசிகர்கள் என்று சொல்லும் பொழுது சாதாரண ரசிகர்கள் அல்ல, மிகவும் கமிட்டடான ரசிகர்கள் இருப்பது அவருக்கு பலமாக இருக்குது. அவரை நேரில் சந்தித்த பொழுது அவர்களெல்லாம் சந்தித்தார் ஒரு முறை, தெரியலீங்களா? அந்த வீடியோ வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த முகங்களை பாருங்கள், ரசிகர்களுடைய முகங்களை பாருங்கள். ஏதோ கடவுளையே பார்த்தது போல் ஒரு முகத்துக்குள்ளே ஒரு பரவசமும் ஒரு ரொம்ப ஈடுபாடும் அதில் தெரியும். அவரை தொட்டாலே ஒரு பெரிய பரவசமான ஒரு விஷயமாக நினைக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்கிறார்கள். அப்போது இந்த ரசிகர்களுடைய பலம் என்பது முதல் கட்டமாக பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க ரஜினி அவர்களுக்குன்னு ஒரு புகழ் இருக்கிறது. இந்த புகழை வந்து அவர் படிப்படியாக சினிமா மூலமாக வளர்த்து கொண்டார் என்பது நம்ம எல்லோரும் தெரியும். முதல்ல ஒரு ஆன்டி ஹீரோவாக உள்ளே வந்தார், ஒரு வில்லனாக வந்தார், கொடுமையான வில்லனாக வந்தார், பெண்கள் எல்லாம் சபித்தாங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்து தற்பொழுது வந்து ஒரு சன்னியாசின்ற அளவுக்கு கூட தன்னை வந்து ஒரு சாமின்னு கூப்பிட்டுக்கிற அளவுக்கு வந்து தன்னை வந்து உயர்த்தி வச்சிருக்கிறாரு. மிக எளிமையானவர், நேர்மையானவர், ரொம்பவும் வந்து நிதானமானவர் என்றெல்லாம் வந்து இன்றைய வந்து பேசப்படுகிறது. அப்படி ஒரு இமேஜ் தான் அவருக்கு இருக்குது. ஒரு பணக்காரத்தன்மையோடு தன்னை காட்டிக்கொள்வது என்று இல்லாமல் எளிமையாக இருப்பவர் என்ற ஒரு இமேஜையும் அவர் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கார். ஸோ இது ஒரு பலமாக இருக்கிறது அவருக்கு. மூன்றாவதாக பார்த்தீர்கள் என்றால் அவருக்கு வந்து அரசியலில் வந்து பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, பல கோடி வந்து அவருக்கு இருக்கிறது என்று அனைவரும் அறிவோம். ஆகினால இதன் மூலமாக அவர் இனிமேல் ஏர்ன் பண்ண வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. நாலாவதாக பார்த்தீங்கன்னாக்க அவருக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட், பொலிட்டிக்கல் சப்போர்ட், மறைமுகமான சப்போர்ட் இல்லை நேரடியான சப்போர்ட்,
அந்த சப்போர்ட்டில் வந்து பிஜேபியினுடைய சப்போர்ட் வந்து நம்ம குறிப்பாக சொல்லலாம். அந்த பிஜேபி வந்து ஏற்கனவே வந்து இவரை வந்து உள்ளிழுப்பதற்காக முயற்சிகள் பண்ணாங்க. இப்போ அவர் வந்து தனிப்பட்ட முறையில் கட்சி தொடங்குவதாக இருப்பதால் வெளியிலிருந்து அவர்கள் ஆதரவு தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அதற்கு ஏற்ற அறிகுறிகள் எல்லாம் நமக்கு தெரிந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் பிஜேபியினுடைய சப்போர்ட் வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் அது எந்த அளவிற்கு ஓட்டாக மாறும் என்பது தான் கேள்விக்குறி. அவருக்கு மற்றும் ஒரு பலம் என்று பார்த்தால் ஊடகங்களுடைய வெளிச்சம் அதிகமாக பாய்கிறது. அவர் ஒரு சினிமாக்காரராக இருந்து வெறும் நடிகர் இல்லை, சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து இருக்கிறதுனால அவர் வீட்டு வாசலில் கேமராவோடையே ஒரு டீம் நின்றுக்கிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும். ஸோ அந்த வெளிச்சமானது அவர் எப்பொழுதுமே மக்கள் மனதிலே பதிவதற்கான ஒரு வாய்ப்பை உண்டாக்குகிறது. இது இந்த வாய்ப்பு வந்து மற்ற பொலிட்டீஷியன்ஸுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னும் சொல்லப்போனாக்க அவர் எடப்பாடி வீட்டு வாசலாம் இவ்வளோ இருக்க மாட்டாங்க யாரும். இது அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்கலாம் நம்ம. இவருடைய பலவீனம் என்று பார்க்கும் பொழுது முதல் விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க அவர் ரொம்ப லேட்டாக கட்சியை தொடங்கினது தான் பலவீனம். 70 ஆண்டுகள் வாழ்ந்த ஒருவர், பிறகு பலமுறை தயக்கம் காட்டிய ஒருவர் திடீரென்று பாய்ந்து வந்து சினிமா வசனம் போல் நாட்டுக்காக நான் உயிரியை கொடுப்பேன் அப்படின்றார். எதுக்கு உயிரை கொடுக்கணும்னு தான் புரியல இப்போ எனக்கு. ஏன்னா எலெக்ஷன் நிற்கிறவங்க எல்லாருமே வந்து உயிரை கொடுக்கணும்னு யாருமே சொன்னதில்லை. பதவிக்காக தான் வராங்க, பொறுப்புக்காக தான் வராங்க, ஒரு பவரை கேப்சர் பண்ண தான் வராங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பதவி ஆசை இல்லை என்று சொல்லலாம் இவர். ஆனால் பலவீனம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க இவர் முதலமைச்சராக இல்லை என்று சொல்லிவிட்டார் என்றால், நான் முதலமைச்சர் இல்லைங்க வேறு யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாக்க மக்கள் வந்து இவருக்கு ஓட்டு போடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ரசிகர்கள் வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாக்களிக்க தயாராக இருப்பார்களே தவிர அவர் கையை காட்டுற ஆளுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்னு ஏற்றுக்கிட்டு ஓட்டு போடுவாங்களான்றது வந்து மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. இது ரெண்டாவது பலவீனம். மூணாவது பலவீனம் பார்த்தீங்கன்னாக்க ரஜினிகாந்த் அவர்களை வந்து அவ்வளோ எளிதாக வந்து மற்றவர்கள் சந்திக்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. ரஜினிகாந்த் அவர்களை எளிதாக ஒரு கடலை மட்ட தொண்டனால் சந்திக்க முடியுமான்னு கேட்டாக்க அது கேள்விக்குறியாக தான் இருக்க போகுது. அவர் தன்னை ஒரு சினிமா ஹீரோவாகவே ஆக்ட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏனென்றால் பெரும்பாலும் தடால் புடால்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இன்றைக்கி இல்லை நான் என்றைக்குமே இல்லை அப்படின்னு வந்து இப்போ சொல்கிறாரு. திடீர்னு வந்து மாற்றம் தேவைன்றாரு. அப்படின்னா என்ன என்ன சிஸ்டத்தில் மாற்றம் பண்ண போகிறேன் இதெல்லாம் தெளிவாக அவர் சொன்ன மாதிரி தெரியல. ஒரு சினிமா பஞ்ச் டயலாக் கொடுக்கறது வந்து ஒரு பலவீனமான விஷயம். நிதானமாக விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி அதிலிருந்து வந்து அவர் அரசியல் முன்வைப்பை வைத்தார்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அப்படிலாம் செய்யக்கூடிய ஒரு ரஜினி இல்லைன்றது வந்து விமர்சகர்களுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து. இந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம், அவர் வந்து பொதுமக்களுக்காக பெரிய அளவில் வந்து தன்னுடைய பணத்தை செலவிட்டு எந்த சேவையும் அதிகமான அளவில் செய்ததில்லை அவர். இன்ஃபேக்ட் சொல்லப்போனாக்கா அவருடைய மக்கள் எதிர்ப்பு கருத்துக்கள் தான் வந்து அவருக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்க போகிறது. எங்கே போராட்டம் நடந்தாலும் சரி அவர் வந்து ஆதரவுன்ற வார்த்தையை சொன்னதே இல்லை. அவர் பெரும்பாலும் வந்து அரசு சார்ந்த யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவர்களை வந்து அவர்கள் வந்து பாராட்டி தான் இருக்கிறத தவிர குறிப்பாக பிஜேபியினுடைய பல்வேறு மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை வந்து இவர் வரவேற்றிருக்கிறார். இது மிகப்பெரிய பலவீனம். காஷ்மீர் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லைனாக்க குடியுரிமை சட்டமாக இருக்கட்டும், அல்லது தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், எது வந்தாலும் சரி உடனே ஆதரவு தெரிவிச்சுருவார். அப்போ என்ன அதனால தான் எல்லாம் வந்து ஒரு பிஜேபி ஆள் பிஜேபி ஆள்னே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இவர் வந்து பிஜேபியை விட்டு விலகி நின்று தனியாக இருக்கப் போகிறேன் என்று சொன்னாலும் கூட மக்கள் வந்து இவர் வந்து ஒரு பிஜேபியினுடைய ஆளாகத்தான் பார்க்க போகிறாங்க. இது ஒரு பெரிய பலவீனமாக கண்டிப்பாக அவருக்கு இருக்கும். ஒரு புறம் மாற்றப்போகிறோம் என்று சொல்லுகின்ற இவர் இன்னொரு புறம் முன்வைப்பது ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீக அரசியல். இந்த ஆன்மீக அரசியல் தான் பயங்கர குழப்பமான ஒரு வார்த்தை. ஆன்மீகம் என்றால் என்ன என்று பல பேர் கேள்வி கேட்டே இருக்காங்க. அவர் வந்து பின்னால் அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்கக்கூடும். ஒரு முறை வந்து எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்த பொழுது உங்கள் கட்சியுடைய கொள்கை என்னென்னு கேட்டாங்க. அண்ணாஹிசம் சொல்லிட்டார். அப்போ அண்ணாஹிசம் என்றால் என்ன என்று யாருக்குமே தெரியாது. பின்னால் வந்து கட்டமைக்கப்பட்டது. ஆனால் அது ரொம்ப எளிதான விஷயம். ஏனென்றால் அண்ணாதுரை வந்து பொலிட்டிக்கலாக வந்து ஸ்ட்ராங் ஐடியாலஜியை முன்வைத்தவர். ஒரு திராவிடியன் ஐடியாலஜி. இவர் வந்து போராட வேண்டியது வந்து ஒரு திராவிட பாரம்பரியத்துக்கு எதிராகவும் ஒரு திராவிட கருத்தியலுக்கு எதிராகவும் போராடக்கூடியவர் வந்து முன்வைப்பது வந்து சும்மா ஆன்மீக அரசியல் சொல்லிட்டு போகிறார்.
ஆன்மீக அரசியல் என்றால் ஏதோ இங்கேருந்து இமயமலைக்கு போயிட்டு வந்தால் ஆன்மீக அரசியல் ஆகிடாது. ஆன்மீக அரசியல் என்றால் முதல்ல வந்து நம்ம வந்து இருக்கிற சொத்து பொத்துலேருந்து விலகணும். காமராஜர் இருந்தான்றாங்க, நம்ம தோழர் நன்மாறன் அவர்களை பற்றி கூட இப்போ போட்டிருந்தாங்க சமீபத்தில், முகநூலில் மிக எளிமையாக இருக்கிறார் என்று நல்ல கண்ணு அவர்களை காட்டுகிறார்கள். ஆன்மீகத்தினுடைய அடிப்படையே வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்க, சொத்தின் மீது எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் இருக்குது. இது வந்து இயல்பாக சாத்தியமே இல்லை, நம்ம அதை வந்து செய்யணும்னு சொல்லலை, ஆன்மீகத்திற்குரிய அடிப்படையாக சொல்கிறோம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பரந்த அளவிலான அன்பு தான் வந்து ஆன்மீகத்தினுடைய அடிநாதமாக இருக்கப் போகிறது. இதை பற்றிலாம் அவர் பேசுகிறதே இல்லை. சிஸ்டம் சேஞ்ச் பண்ண போகிறேன், எப்படி சேஞ்ச் பண்ண போகிறீங்க? ஆன்மீகத்தை வைத்துக்கொண்டு என்ன சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ண முடியும்? ஆன்மீகவாதியாக நாம் பார்த்தவங்கள்லாம் சாமியாருங்க தான். பெரும்பாலும் வந்து இப்போ யோகி ஆதித்யநாத் இருக்கிறார், அவர் ஊரில் வந்து பெரும்பாலும் என்கவுண்டர் கில்லிங் தான் நடக்குது. ஆன்மீகவாதிகள் என்ன நினைப்பாங்கனாக்க, நம்ம வைக்கிறது தான் சட்டம், நம்ம சொல்கிறது தான் சரின்னு அவங்க நம்புவாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு ஆன்மீக சக்தி இருப்பதாக அவர்களாகவே நினைத்துக் கொள்வார்கள். இப்போ ரஜினிகாந்த் அவர்களும் ஆன்மீக அரசியல் சொல்லும்பொழுது மிக அது ஒரு அவருக்கு எதிராகத்தான் திரும்ப போகிறது. ஏனென்றால் ஆன்மீக அரசியல் என்பதை மதவாத அரசியலோடு தான் எல்லாம் பார்க்குறாங்க. ஏன் அதுக்கு மட்டும் இல்லை, இவருக்கு பின்னால் இருக்கிறது குருமூர்த்தி அவர்கள், அவர் ஆர்எஸ்எஸ்காரர். இதுக்கு முன்னால் அவர் ஆலோசித்த சோ ராமசாமி அவர்கள், அவரும் ஒரு பிஜேபியினுடைய சப்போர்ட்டர். அது மட்டும் இல்லை, இப்போ இவர் வந்து சீஃப் கோஆர்டினேட்டராக ஒருத்தர் போட்டிருக்காரு, அர்ஜுன் மூர்த்தின்னு, அவரும் பிஜேபியிலேருந்து வந்தவர். இது வரைக்கும் அரசியலில் எந்த பங்களிப்பு அவர் அளித்தாலும் தெரியாது, பெரும்பாலும் பின்னணியிலிருந்து இயங்கக்கூடியவர்கள் இவர்கள். இவர்களை வச்சுக்கிட்டு வந்து முன்னால் காமிக்கும் பொழுது மக்கள் வந்து ஒரு சந்தேகக்கண்ணோடு தான் பார்ப்பாங்க. இது மிகப்பெரிய ஒரு பலவீனமாக அவர் கண்டிப்பாக இருக்கும். ஒட்டுமொத்த வாழ்க்கையை வந்து இந்த மக்கள் நலனுக்காக அர்ப்பணிக்கிற விஷயம் தான் அரசியல் என்பது. அவர் சொல்லக்கூடிய வெறும் ஒரு எந்த விதமான ஐடியாலஜியும் இல்லாமல், எந்த வித கருத்தியலும் இல்லாமல் நாம் பாட்டுக்கு சிஸ்டத்தை கரெக்ட் பண்ண போகிறோன்னா, முதல்ல அவருடைய புரிதல் என்ன சிஸ்டம் பற்றின்றதுலேயே வந்து குழப்பம் இருக்கிறது. அவருடைய வலதுசாரி அரசியல் வந்து அவருக்கு பலவீனமாக கண்டிப்பாக இருக்கும். அவரால் வந்து கண்டிப்பாக வந்து இயல்பாகவே ஒரு வலதுசாரி அவர். அவர் கட்சியினால் மட்டும் இல்லை, அவருடைய மனோபாவமே வந்து வலதுசாரித்தனம் கொண்ட ஒரு மனோபாவம் தான். அவரால் வந்து ஏழை மக்கள்கிட்ட போய் அவங்களுடைய போராட்டத்தை வந்து ஆதரித்து அவங்க மத்தியில் நின்றுக்கிட்டு பேசுவாரா எனக்கு தெரியல. எத்தனையோ சினிமாக்கள் நடிச்சிருக்கார் அவர், அதில் பெண்கள் மீதான அவருடைய பார்வைகள்லாம் நமக்கு தெரியும், எவ்வளோ ஒரு பெண்ணடைவு தரமான ஸ்டேட்மெண்ட் தான் அவர் கொடுப்பார். அவர் அவருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து சினிமாவில் அவர் காமிச்சதே கிடையாது. ஒருத்தன் உள்ள ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தால் வெளில வந்து தான் ஆகணும். அவர் ஒரு படத்துலேயே எல்லா படத்துலையும் சூப்பர் ஸ்டாராக ஆக மாட்டாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கிறவங்க. கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள், அவர் 100 பேர் அடிப்பார், வசனம் பேசுவார், ஒரே நாளில் வந்து அண்ணாமலை வந்து பெரிய பணக்காரர் ஆகிடுவார். அதாவது மக்களை வந்து ஒரு நல்ல சினிமாவின் பக்கம் திருப்புவது குறித்து அக்கறை கொண்ட ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த ஃபீல்டுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது. ஒரு ஆழமான ஒரு படைப்பாக, ஒரு கலை நுணுக்கம் கொண்ட படைப்பாக அவர் என்ன நடிச்சிருக்காரு, ஒரு மாஸ் ஹீரோ தான் அவர். அவர் வந்து எந்த எக்ஸ்பெரிமெண்டல் சினிமாவில் அவர் பண்ணதே கிடையாது. அங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கின்றது ஒரு நேர்மை, கலை நேர்மைன்ற ஒரு விஷயந்தான். இந்த கலை நேர்மை வந்து அவர்கிட்ட வந்து மிக மிக குறைவாக இருந்திருக்கிறது. மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அடிதடி நடிப்பு நடிப்பது என்பதும், அனாவசியமாக ஸ்டைலிஷாக நடிக்கிறது எல்லாம் ஓகே, ஆனால் இது யதார்த்தத்துக்கும் நாங்கள் விரும்புகிறோம். அதை நிச்சயமாக அந்த சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைலிஷ் ஆக்டிங்கை வந்து கண்டிப்பாக எல்லோரும் விரும்புவாங்க. ஆனால் வந்து என்ன பிரச்சனை அவருக்கு, அது ஆன்மீகத்துக்கு உகந்தது அல்ல என்பது ஒரு கருத்து இருக்கிறது. அதனால் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஆன்மீக அரசியல் வைத்தாலும் கூட அவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆன்மீக பர்சனாலிட்டியாக இன்னும் அவர் வந்து பில்டப் ஆகலன்றதையும் நம்ம ஒரு பலவீனமாக பார்க்க வேண்டியிருக்கு. தமிழகத்தில் பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ரெண்டு பிரச்சனைங்க, ஒன்று நீட் பிரச்சனை, இன்னொன்று காவிரி நதிநீர் பங்கீடு. இது ரெண்டு குறித்தும் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். காவிரி நதிநீர் பங்கீட்டில் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதுல பெரிய சிக்கல்லாம் அவருக்கே கண்டிப்பாக இருக்கும். இங்கே ஆதரவாக கொடுத்து விட்டு அங்கே போக முடியாது, குழப்படியாக தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. நீட்டு வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து தடை செய்து விடுவேன், ரிமூவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்கிறார். இப்போ நீட் குறித்து இவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரியணும். அதுக்கு முன்னால் தமிழகத்தில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் என்ன வரலாறுகள் இருக்கின்றன்னு புரிஞ்சுக்கணும். எந்த மாதிரியான மக்கள் அடிபடுறாங்கன்னு தெரியணும். ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய இந்த சாதி பாலிடிக்ஸ் பற்றிய ஒரு தெளிவு இருக்கணும். இப்போ கூட பிஎம்கே வந்து பெரிய போராட்டம் பண்ணியிருக்காங்க 20% வேணும்னு, அது குறித்து கேட்டு பாருங்கள், தலையே சுற்றுதுன்னு போகிறார் அவர். நிச்சயமாக அவருக்கு தலை மட்டும் இல்லை, எல்லாமே சுற்று தான் போகிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் மிக மகிழ்ச்சியாக இருந்த ஒரு நபர் அவர். இப்படி வந்து உள்ளே வந்து மாட்டிட்டாரோன்ற ஒரு கவலையும் கூட பலருக்கு இருக்கின்றது. ஆனாலும் கூட அவர் எதனால் வந்து இப்போ வந்து நிற்கிறாருன்ற ஒரு கொஸ்டின் இருக்குது நமக்கு. என்ன ப்ரெஷர் அவருக்கு அப்படின்னா, முதல் ப்ரெஷர் வந்து வாக்குறுதி கொடுத்து விட்டார். ரசிகர்கள் எல்லாம் வாக்குறுதி, இவர் கொடுத்த வாக்குறுதியை நம்பி வாங்க தலைவா வாங்க தலைவான்னு வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க.
அவருக்குரிய மனசாட்சியினால்தான் வந்து அவர் வந்து இந்த கண்டிப்பாக வந்திருக்காரு. ஆனால் வந்தது வந்து சிஸ்டத்தை மாற்றிடுவார், அரசியலை மாற்றிடுவார்னா அவருக்குரிய அரசியல் புரிதல் என்னன்றதுல தான் அவருடைய பலவீனமே இருக்கிறது. ஏன்னா நிறைய தேரிஸ் இருக்குது, நிறைய விஷயங்களை படிக்க வேண்டி இருக்குது. அப்படியெல்லாம் வந்தால் தான் மாற்றாக இருக்க முடியும். இல்லை என்றால் நம்ம அதிமுக அரசியல் மாதிரி தான் அது இருக்க வேண்டியது தான். அப்படி இருந்தவங்க தான் வந்து இங்கே நிலைச்சு பேர் வாங்கியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய பலவீனமாக அவருக்கு நான் பார்க்குறேன். இப்படி பலவீனத்தை பற்றி பட்டியல் போடுவதென்றால் அது ஏதோ எதிர்ப்பாக பேசுவது போலத்தான் இருக்கும். ஆனால் உண்மை அதுதான். இப்போ நம்ம ஸ்ட்ரெங்க்த்தை பார்த்துட்டோம், வீக்னஸ் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுனாக்கா இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் வேக்கம் இருக்குதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. அது ஓரளவுக்கு உண்மைதான். ஏனென்றால் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து மிகப்பெரிய தலைவராக மக்கள் அங்கீகரித்து விட்டார்களா என்பதில் வந்து ஒரு கேள்விக்குறி இருக்க தான் செய்கிறது. அதிமுகவில் சொல்லவே வேண்டாம். அவங்க வந்து எமர்ஜ் ஆகிட்டே இருக்காங்க, பிரச்சனைகளை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா கூட ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து உள்ள தலைவராக, ஒரு கெரிஸ்மேட்டிக் லீடராக வந்து யாருமே இல்லை அப்படின்றது தான் உண்மை. அப்போது இந்த கேப்பில் தான் வந்து கமல்ஹாசனும் ட்ரை பண்ணுறாரு, பிற கட்சிகளும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் இந்த வேக்கம் வந்து அவருக்கு நிச்சயமாக வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகிறது. சுப்பிரமணிய சுவாமி சமீபத்தில் சொல்லியிருக்காரு, ரஜினிகாந்த் ஒரு ஃபோர்ஸ் கண்டிப்பாக, அவருக்கு குறைந்தபட்சம் ஒரு 50 சீட்டு கிடைக்கின்றார். அவர் அனுமானம் வந்து சரியாக தப்பான்னு விமர்சனம் பண்ணலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து இவருக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குனாக்க, இவர் தலைமையில் ஒரு 3வது கூட்டணி அமைப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கண்டிப்பாக. இவர் எப்படா வந்து நம்மளோட சேருவார்னு அதிமுகவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதிமுக உடனே டிக்ளேர் பண்ணிட்டார், ஓ பன்னீர்செல்வம் நாங்கள் இணைவதற்கு தயார்னு. அதனால ஆனால் இவர் பிஜேபியோடு சேர மாட்டார். ஏனென்றால் வந்து பிஜேபியோடு சேர்ந்தால் வந்து தன்னுடைய கதி அதோகதியாகிவிடும் என்ற ஒரு பயம் கண்டிப்பாக அவருக்கு இருக்கும். ஆனால் ஜெயித்த பிறகு வந்து அவங்களோட போய் இணைந்துவதற்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கம் இருக்கிறது. ஆனால் ஜெயித்த பிறகு அவர்களோடு இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்போவே கூட அவங்களுடைய சப்போர்ட் வந்து எக்கச்சக்கம் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பல சிறு கட்சிகள் வந்து இவர்கிட்ட வந்து நிற்பதற்கு ஆசைப்படுகிற வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக வந்து இவரோட சேர்ந்தால் நம்ம ஏதாவது வாய்ப்பு கிடைக்குன்ற நம்பிக்கையில் வரக்கூடும். அதனால் இவர் வந்து தனிப்பட்ட முறையிலும் அல்ல, சிறு சிறு அமைப்புகள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் வந்து இவர் வந்து அந்த கட்சிகளை வந்து இவர் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது தவிர வந்து பிஜேபி வந்து வெளியிலிருந்து இவருக்கு வந்து ஒரு வகையில் வந்து சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏனென்றால் இவர் வாக்குகளை பிரிப்பார் அப்படின்றதுனால இவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும். யாருக்கு எதிராக வாக்கை பிரிப்பார் என்றால் திமுகவுக்கு எதிரான வாக்கை இவர் பிரிப்பார் என்று அவர்கள் நம்பக்கூடும். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு இருக்குது. ஆக இந்த மாதிரியான சப்போர்ட் தான் அவருக்கு கிடைக்குமே தவிர பெரிய அளவுக்கு வேறு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் அவருக்கு இல்லை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம கழித்து பார்த்துட்டோன்னாக்க அவருக்கு என்ன அச்சுறுத்தல்கள் அல்லது சவால்கள் இருக்குகின்றன பார்த்தீங்கன்னாக்க, எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தொலைக்காட்சி பெட்டிகள் நியூஸ்கள்லாம் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளோ எதிராக சமூக ஊடகங்கள் இருக்கின்றன. சமூக ஊடகங்கள் என்பது மக்களுடைய ஊடகம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் விழிப்புணர்வு கொண்டவர்கள் பல பேர் இருக்கிறாங்க, வச்சு செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே அதற்குரிய ஒரு சரியான வார்த்தைக்கு அர்த்தம் வந்து சமூக ஊடகங்கள் இருக்குது. ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த சமூக ஊடகமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பெல்லாம் வந்து நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இவர் என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணாரோ அன்றைக்கி வந்து ரொம்ப கடுமையான விமர்சனங்கள்லாம் இவர் வந்து வந்து கொண்டிருக்கிறது. இவர் சுயநிலக்காரன்னு சொல்கிறாங்க, இவர் சொத்தை செலவு பண்ண மாட்டான்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வைக்கின்ற ஒரு விமர்சனம் என்னவென்றால் இவர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர் அல்ல, இவர் கர்நாடகக்காரர், இவர் இவருடைய சொத்தெல்லாம் கர்நாடகத்தில் பதுக்கி வச்சுருக்கிறாங்க. இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள்லாம் தோண்டுவாங்க. அரசியலுக்குள்ளே வந்துட்டோம்னாக்க ரொம்ப மறைமுகமாகலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. பர்சனல் லெவலில் போய் பல விஷயங்களை கண்டறிந்து அதற்காக செய்ய போகிறாங்க. ஆக அந்த மாதிரியான விமர்சனங்களை வந்து இவர் தாங்குவாரான்றது எனக்கு தெரியல. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க இவர் வந்து ஒரு ஆன்டி பீப்புள் ஆட்டிடியூட்டில் இருக்கான்ற ஒரு இமேஜ் வந்து இருக்குது. நிறைய அமைப்புகள் இருக்காங்க, போராடுகின்ற அமைப்புகள் இருக்கிறாங்க, மக்களுக்காக போராடுகின்ற அமைப்புகள் இருக்கிறாங்க. குறிப்பாக தூத்துக்குடி போராட்டத்தில் வந்து மக்களை வந்து போராளிகளை வந்து தீவிரவாதிகள் இவர் சொன்ன உடனே கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. எல்லா அமைப்புகளுமே இவர்களுக்கு ஆதரவு தராமல் இருப்பது மட்டுமல்ல, இவரை வந்து கடுமையாக எதிர்ப்பாங்க, மக்கள் மத்தியில் எதிர்பிரச்சாரத்தை கொண்டு போவாங்க. அந்த த்ரெட்டை இவர் எப்படி எதிர்கொள்ள போகிறான்னு தெரியல. மூணாவது பார்த்தீங்கன்னாக்க பிஜேபியினுடைய எவ்வளோ கூட பிஜேபி ஆதரவு இருக்கிறதோ அவ்வளோ கூட த்ரெட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் எப்பயுமே வந்து ஒரு படத்துக்கு 100 கோடி வாங்குறவங்கனாக்க என்ன ஒயிட்டில் வாங்கினீங்களா பிளாக்கில் வாங்கினீங்களா யாருக்கு தெரியாது.
இந்த அவங்க நினச்சாங்கன்னா ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டுருவாங்க. அவங்க நினச்சாங்கன்னாக்கா எந்த கேஸ் வேணாலும் புக் பண்ண முடியுன்றதுக்கு நிறைய சான்றுகள் வந்து விட்டது. ஆக அந்த த்ரெட்டு அவருக்கு மேலே ஹேங் ஓவர் ஆகிட்டே இருக்கும். அந்த த்ரெட்டில் தான் இப்போ ஏஐடிஎம்கே வந்து நாங்கள் இணைந்து கொடுக்குறோம் பிஜேபியிலும் சொல்கிறாங்க, ஆனால் வந்து அமித்ஷா சைலண்ட்டாக இருக்கார். நாங்கள் பிஜேபியோடு இணைவோம்னு சொல்கிறாரு முதலமைச்சர், ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை. ஏனென்றால் அவங்கக்கிட்ட பிடி இருக்கிறது, எல்லாரையும் தாக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து பிஜேபியிடம் இருக்கிறது, அது ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்க போகிறது. ஆக இதெல்லாம் வந்து அவருக்கு த்ரெட்டாக இருக்க போகிறது. சரி, இப்படி இருக்கட்டும், நம்ம என்ன சொல்லலாம், சில கேள்விகளை இவர் முன்னால் நம்ம வைக்கலாம். மக்கள் சார்பாக பல பேர் வந்து பேசக்கூடிய கேள்விதான், நீங்கள் எளிமையான ஆன்மீக அரசியலை முன்வைப்பது சரிதான், ஆனால் உண்மையிலேயே கடைமட்ட தொண்டன் கூட உங்களை சந்தித்து பேசக்கூடிய அளவிற்கு உங்களை நீங்கள் வந்து ஆக்கி வச்சுப்பீங்களா, எளிமையாக பார்க்க முடியுமா? ப்ரெஸ் பீப்பிளே வந்து பார்த்துருக்காங்க, இவர் இன்னொரு ஜெயலலிதா, அவர் கதவு மூடிட்டு போயிடுவார், இவர் திறந்துட்டு வந்து காட்சி கொடுத்தாதான் உண்டு. நீங்கள் காட்சி தருவீர்களா, எளிமையாக காட்சி தருவீர்களான்றது. அது மட்டும் இல்லை, எலெக்ஷன் அப்போ வந்து இவர் வந்து ட்ராவல் பண்ண முடியாதுன்னு அவரே சொல்லிட்டார், கொரோனா இருக்குதுன்னு. கொரோனா இருந்தாலும் கூட விடாமுயற்சியோடு வந்து நம்ம அதிமுகவினுடைய பிரமுகர்கள் எல்லாம் வந்து சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பயங்கரமாக எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்குது கண்டிப்பாக. ஆனால் இவர் வந்து எங்கேயுமே மூவ் பண்ணலைனாக்கா யார் போவாங்க? இவர் வந்து படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன்னு அந்த காலத்தில் சொன்ன மாதிரி அப்படிலாம் ஜெயிக்க முடியாது. இனிமே மக்கள் வந்து அந்த இமேஜ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழிஞ்சிக்கிட்டே வராங்க. அந்த கட்டுடைத்தல் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் நடந்துக்கிட்டே இருக்குது, இப்போ தான் தொடங்கியிருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கட்சி தொடங்குறதுக்கு வந்து ஜனவரி மாதம்னு சொல்கிறீங்க, ஜனவரி மாதம் வந்து கட்சி தொடங்குவதாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணிங்கனாக்கா அது ஒரு 1000, அது எப்படினாலும் 2 மாதம் 1000 உங்களுடைய கட்சி சின்னமோ இல்லை உங்கள் கட்சி அங்கீகரிக்கோ 2 அல்லது 3 மாதங்கள் குறைந்தபட்சம் ஆகும். இல்லைனா ஏதோ பிஜேபி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் கொஞ்சம் சீக்கிரம் வரலாம், அவ்வளோதான். 3 மாதங்களை கழித்து நீங்கள் கட்சியை வாங்கிக்கிட்டு வந்தீங்கனாக்கா மக்கள் மத்தியில் வேலை பார்க்கறதுக்கு எலெக்ஷனே வந்துடும் உங்களுக்கு. இது பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம், இதை வந்து நீங்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்பது எல்லாரும் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கேள்வி எங்ககிட்ட இருக்குது, இப்பொழுது விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து டெல்லியில் போராடிட்டு இருக்காங்க, தமிழகத்திலும் 100 கணக்கான விவசாயிகள் வந்து இறந்து இருக்கிறார்கள் இங்கே. இது குறித்து உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, உடனடியாக வெளியிட முடியுமா உங்களால்? இப்படி மக்கள் பிரச்சனை குறித்து மக்கள் பக்கம் நின்று ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களால் கொடுக்க முடியுமா? அல்லது எப்படி கொடுக்க முடியுமா? மத்திய அரசு விவசாயிகளின் விரோத போக்கை கொண்டிருப்பதை அனைவருமே இன்னைக்கு பறைச்சாற்றி வருகிறார்கள், இதை எதிர்த்து நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா உங்களால்? அல்லது மக்களுக்கான ஒவ்வொரு எதிரான திட்டங்கள் வந்து கொண்டு வராங்க நிறைய இடத்துல, அந்த திட்டங்களை வந்து நீங்கள் எதிர்த்து குரல் எழுப்புவீர்களா? இதுக்கான உறுதிமொழியாவது அட்லீஸ்ட் இப்போ கொடுப்பீங்களா நீங்கள் அப்படின்ற க்வெஸ்சன் நான் கேட்குறேன். நீங்கள் எப்போ சிஸ்டத்தை மாற்றணும்னு வரீங்களோ அப்போ வந்து இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு கையில் சிக்கியிருக்கின்ற அதிகாரங்களை மீட்டெடுப்பீர்களா? கார்ப்பரேட்டுக்கு எதிராக வந்து நீங்கள் வந்து குரல் எழுப்புவீங்களா? அது எனக்கு தெரியாது. கபாலி போன்ற படங்களில் வந்து ரஞ்சித்தினுடைய வசனங்களை பேசியிருக்கலாம், உங்களுடைய சொந்த வசனம் என்பது கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக இருக்குமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. மக்களுக்காக இருப்பீர்களா, இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக இருப்பீர்களா, அல்லது எதேச்சதிகாரமாக இருந்து விவசாயிகளை துன்புறுத்துகின்ற மத்திய அரசுக்கு எதிராக இருப்பீர்களா, அல்லது திராவிட பாரம்பரியத்துக்கு எதிராக கண்டிப்பாக நீங்கள் நிற்க முடியுமா என்பதெல்லாம் எங்களுடைய கேள்வியாக மட்டுமல்ல மக்களுடைய கேள்வியாகவும் கண்டிப்பாக இருக்கின்றன. நாம் நிச்சயமாக இதற்கெல்லாம் ரஜினி இனிமேல் இறங்கிட்டார், வேறு வழி இல்லை, அவர் புலிவாலை பிடிச்சிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். தொடர்ந்து இனிமேல் அது பின்னால் ஓட வேண்டியிருக்கும். அண்ணாத்த படத்தை முடிச்சு தான் வரணும் அவர், அதற்கான நேரம் இருக்கிறதான்ட்டு தெரியவில்லை. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் அவருக்கே தெரியும், அவருடைய ரசிகர்கள் எல்லாம் வந்து மிடில் ஏஜில் இருக்காங்க. இப்போ யூத் பெரும்பாலும் ஒன்று விஜய் பக்கம் இருக்கிறாங்க, இல்லை அஜித் பக்கம் இருக்கிறாங்க. இந்த யூத்தினுடைய ஓட்டை வந்து அவரால் வந்து எவ்வளோ தூரம் மின்மனு பண்ண முடியுன்றது கூட ஒரு சவாலான விஷயமாக தான் இருக்க போகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது முதல் அலசல் ரஜினி குறித்து, தொடர்ந்து நாம் பேசப்போகிறோம். பல்வேறு நபர்கள் கூட தொடர்ந்து நாம் பேச போகிறோம், பல்வேறு ஆய்வாளர்கள் இது குறித்து பேசிக்கொண்டே இருக்கப் போகிறார்கள். உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்யலாம். நன்றி, வணக்கம்.